ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நவ்ஃப்ளிக்ஸ். அவெஞ்சர்ஸோட என் கேம் செகண்ட் ட்ரெய்லருக்கு தான் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு, நிறையவே கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் படத்தோட ஃபர்ஸ்ட்டு 15 to 20 minutes அந்த ஒரு சீனை மட்டுமே ட்ரெய்லர் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இவ்வளோ தான் அந்த ட்ரெய்லரில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்வல் யூனிவர்ஸ் எந்த ஒரு ப்ராடக்டையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல. ஸோ அவெஞ்சர்ஸோட இன்ஃபினிட் வாரில் பண்ணதை இதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes தான் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து விட்டுருக்காங்க. சீன் பை சீன் பிரேக் டவுன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் அயன்மேனோட ஃப்ளாஷ்பேக் போஸ்டோட ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் வந்து எப்படி அயன்மேனாக மாறுறன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா, தோர், இவங்களோட ஃப்ளாஷ்பேக் போஸ்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மட்டுமே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும், பட் அது ரெட் வந்து பளிச்சுட்டு தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மீனிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் தான் பார்க்கணும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நமக்கு தோன்ற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்த உடனே தோன்ற விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம அயன்மேன் வந்து திரும்ப இடத்துக்கு வந்துடுறாரு, நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் கூட ஜாயின் பண்ணிட்டார். ஸோ அதை பார்த்த உடனே நிறைய அயன்மேன் ஃபேன்ஸுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். ஃபைனலி டோனி ஸ்டார்க் பேக் டு தி எர்த். ஸோ கண்டிப்பாக தரமான சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சீனில் நம்ம ஹாக்கி வந்து அவரோட பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் பார்த்தவங்களும் தெரியும், அவருக்கு ஒரு ஒய்ஃபும் 3 குழந்தைகள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து சூப்பர் ஹீரோ கெரியரை விட்டுட்டு அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு அவருக்கு ஆசையாக இருக்கும். பட் அது நடக்காமல் போயிட்டு இருக்கும். கேப்டன் அமெரிக்கா சிவில் வாரில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு டீல் சைன் பண்ணியிருப்பாரு. அது இல்லைன்னா வந்து அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் வந்து அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த டைமில் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். அந்த ஒரு சீன் தான் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காட்டுறாங்க போல். ஸோ இனிமேல் அந்த காமிக் பார்த்தவங்க படித்தவங்களுக்கு தெரியும், அதில் வந்து இவரோட ஃபேமிலி வந்து கொல்லப்படுறாங்க. பட் அவெஞ்சர்ஸ் என் கேமில் எப்படி வர போகிறோன்னா, அந்த தானஸோட ஸ்னாப்பில் வந்து இவங்க ஃபேமிலி வந்து இறந்து போகிற மாதிரி இருக்கும். அதில் இவர் மட்டும் தப்பிச்சு வர போகிற மாதிரி இருக்கும் போது. ஸோ அதுதான் பட் ஒரு சேடான ட்ரூத். அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தீங்கனாலும் பிளாக் விடோ வந்து அந்த இழப்பை பற்றி அவர்கிட்ட பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு சீனையும் நம்ம அந்த ட்ரெய்லரில் பார்க்க முடியுது. அடுத்த சீன்லேயே ஹாக்கேயை பிளாக் விடோ வந்து ஜப்பானில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அவரோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அவரோட ஃபேமிலி இழந்ததுக்காக ரொம்ப ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீன். இந்த ட்ரெய்லரில் பிளாக் விடோட ஹேரை வந்து இந்த சீனில் நோட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ட்ரெய்லர் இந்த படத்தில் ஒரு டைம் ஜம்ப் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா வந்து இவங்களோட அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஒயிட் கலரில் அவங்களோட ஹேர் இருக்கும், கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக ரெட் கலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு என் கேமில் வந்து கண்டிப்பாக டைம் ஜம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தானஸோட ஸ்னாப்பை வந்து எப்படி முறியடிக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த டைம் ஜம்போட வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக இவங்க டைம் ஜம்ப் பண்ணி அந்த தானஸோட ஸ்னாப்பை வந்து எப்படி அதை வந்து அன்டூ பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த ஒரு சீலேருந்து பார்க்குறப்ப கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக இப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி இந்த சீன் பார்க்குறப்ப கன்ஃபார்மாக தெரியுது. இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஆன்மேன் வந்து அவரோட ஃபேமிலியை பார்க்க வராரு. பட் அவர் வீட்டுக்கிட்ட வந்தோடனே வந்து அதுக்கு ஒரு முன்னாடி அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவர் தானஸோட அந்த ஒரு ஸ்னாப்னால அவரோட ஃபேமிலி இழக்கிறாருன்னு சொல்லி அதுலேருந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு போல். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் டைம் ட்ராவல் பண்ணி தான் கேப்டன் அமெரிக்கா வந்து அவர் மீட் பண்ணுறாரு போல. அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கும் இதுக்கும் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்க போது. பட் இது வந்து ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் கேப்டன் அமெரிக்கா மீட் பண்ணுறது வந்து அவர் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போய் மீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு படத்தில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக தானஸோட ஸ்னாப்பை முறியடிக்கணும்னா இவங்க டைம் ட்ராவல் பண்ணி போய் அதை ஏதாவது தடுத்தால் மட்டும்தான் உண்டு. பட் அதை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து கன்ஃபார்மாக உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். கேப்டன் அமெரிக்கா இருக்கட்டும், ஆர்பிஎஸ் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம ஹேண்ட்மேன் பண்ணுற ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக்ரோட ரெட் ஹேர் இது எல்லாமே டைம் ட்ராவல் வந்து அந்த ஒரு இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப கன்ஃபார்மாக தெரியுது. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் அண்ட் வார் மிஷின் இவங்க ரெண்டு பேரும் டீம் அப் பண்ணி ஏதோ ஒரு சண்டைக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் ராக்கெட் வந்து நம்ம கையில் கண்ணெல்லாம் ரெடியாக வச்சுட்டு அவர் ஒரு சின்ன ஸ்மைலோட சூப்பராக காட்டியிருக்காங்க அந்த சீனில். அவெஞ்சர்ஸ் என் கேமோட முக்கியமான அடிஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நிப்லா. இவங்க வந்து தானஸோட ஸ்னாப்லேருந்து தப்பிச்ச ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவங்களும் டோனி ஸ்டார்க்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பெனேட்ரை எடுத்துகிட்டு எடுத்துக்கு வருவாங்க போல். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன பேக்ட்ராப்பில் இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் இது ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் ஸ்டார்டிங்கில் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா வந்து ட்ரெய்லர் வந்து ஃபஸ்ட்டு 15 to 20 minutes வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு 20 minutes நம்ம ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி இந்த சீன் பார்க்குறப்போ தெரியுது. இந்த சீன் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான சீன் சொல்லலாம் ட்ரெய்லரில். ஏன்னா வந்து எல்லா அவெஞ்சர்ஸும் ஒன்றா வந்து இது போருக்கு ரெடியாக மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அமெரிக்கா அவங்க லீட் பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து நம்ம டோனி ஸ்டார்க்கை பார்க்க முடியுது அயன்மேனை. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் அவர் வந்து எடுத்துக்க வந்திருக்காருன்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் விடோ, நெபுலா, வார் மிஷின் இவங்க எல்லாருமே வந்து அது கூட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ தோர் வந்து தெரியல, பட் அவர் சூப்பர் பவர் ட்ரெய்லர் வந்து
இந்த ஒரு சீனில் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இந்த ஒரு ட்ரெய்லரில் அந்த கேமரா ஆங்கிளில் அவரை காட்டாமல் இருக்காங்க. சிவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் ஏதோ சூப்பரான ஒரு ஃபைட் இருக்கும் போது அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அதை மீன் பண்ண மாதிரி தான் இந்த சீன் இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் சூப்பராக வெயிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் புது ஷூட் வந்து போட்டிருக்காங்க, இது வந்து குவாண்டம் ஷூட் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல, நம்ம படத்தை பார்த்துக்கு தான் தெரியும் அந்த என்ன ஷூட்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து மேபி வந்து எர்த்துக்கு நம்ம டோனி ஸ்டார்க் வந்ததுக்கப்புறமே அவர் ரெடி பண்ணுற ஷூட்டாக கூட இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து படத்தில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேப்டன் மார்வல் படம் பார்த்ததுக்கு உடனே வந்து நமக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அவெஞ்சர்ஸ் என் கேமில் இவங்களோட பங்கு வந்து பயங்கரமாக இருக்க போதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் தெரிஞ்சு. ஏன்னா வந்து அவங்களோட பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி, அவங்களோட ஃபோர்ஸ் எல்லாமே வந்து அந்த கேப்டன் மார்வல் ரொம்ப சூப்பராக ரசிக்கும்படி இருந்தது. அதனால் அவெஞ்சர்ஸ் என் கேமில் இவங்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தப்போ ட்ரெய்லரில் அவங்களோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எதுவுமே காட்டல. பட் கடைசியாக ஒரு சின்ன சீன் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, தோர் அண்டு நம்ம கேப்டன் மார்வல் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி. ஸோ தோர் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணுறாங்க போல. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு இப்படி சொல்ற ஒரு வேடிக்கையாக அவர் பார்க்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு கேலி பண்ணுற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ அவர் வந்து கையை நீட்டுறாரு, அவர்கிட்ட அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் வருது. பட் கேப்டன் மார்வல் அவங்க சின்னதாக ஒரு கண் இமைக்க கூட மாட்டாங்க, அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ கேப்டன் மார்வல் பொறுத்தவரை அவங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஹியூமானிட்டி, அவங்களோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், அவங்களோட பவராக இருக்கட்டும், ஃபோர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி இந்த சீனில் வந்து அவங்க சின்ன ஒரு இமைக்க கூட மாட்டாங்க. அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் பயங்கர ஸ்டர்னு வரும் ஒரு கைக்கு, பட் ஆனால் அவங்க கொஞ்சம் கூட இமைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனை வந்து வச்ச உடனே இவர் சொல்லுவார், ஆமாம் கேப்டன் மார்வல் பார்த்து தோறது ஐ லைக் தி சவுண்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீன் வந்து தியேட்டரில் செம்மையாக சவுண்டுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். பட் இவங்களுக்குள்ளே ஏதோ ரொமான்ஸ் இருக்க மாதிரி பேசிக்கிறாங்க, அது கன்ஃபார்மாக தெரியல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தில். இந்த ட்ரெய்லர்லையும் தானோஸு நம்ம ஹல்க்கு இவங்களை யாருமே காட்டவே இல்லை. பட் ஏதோ தரமான சம்பவம் இவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா தானோஸோட கேரக்டர் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக ரிவீல் கூட பண்ணல. ஃபர்ஸ்ட் டீசர் அவரோட கை அந்த அவரோட ட்ரெஸ் அதை மட்டும் தான் காட்டினாங்க. பட் இந்த ட்ரெய்லரிலும் நம்ம காட்டும் எதிர்பார்த்தப்போ அதை அவரை சுத்தமாக காட்டவே இல்லை தானோஸ் பற்றி. அதேமாதிரி ஹல்க்கு பற்றியும் எதுவுமே காட்டவே இல்லை. பட் ஹல்க்கை பொறுத்தவரை ஏதோ அவர் தரமான சம்பவம் பண்ண காது இருக்காரு அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்து பெல் ஐகான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வாங்க. நன்றி.